ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இந்த மாதத்துக்கு உண்டான சாய்பாபாவோட மெசேஜ் நமக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு போடுங்க. சாய்பாபா, நீங்கள், நான், இந்த காலை எல்லாமே ஒரு கனெக்ஷன்ஸ்குள்ளே இருக்கணும். அப்போ தான் இந்த மெசேஜ் தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, 2, 3 இந்த மூணு நம்பர் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் கொடுக்குறேன். வரக்கூடிய அக்டோபர் 9ஆம் தேதி ஃபுல் மூன் டேவோட ஹீலிங் செஷன் இருக்குது. யாரெல்லாம் ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹீலிங் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவர் செஷன் இருக்கும், நல்ல ஹீலிங் எனர்ஜி. இந்த மாதத்துக்கு வந்து த்ரோட் சக்ராவோட ஹீலிங். த்ரோட் சக்ரான்றது வந்து கம்யூனிகேஷனுக்கு. ஓகே ஓகே, இந்த மாதத்தோட சாய்பாபா மெசேஜ் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு சாய்பாபாவோட மெசேஜ் பார்ப்போம். ஓகே, இந்த மாதம் வந்து சாய்பாபாவோட ஒரு என்ன சொல்கிற சாய்பாபாவை உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிங்கன்னா லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப புது புது விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அமைய ஆரம்பிக்கும். அதாவது சாய்பாபாவை இன்வைட் பண்ணுன்னா சாய்பாபாவோட சின்ன சின்ன பூஜைகள் உங்கள் வீட்டில் வைக்கிறது, அந்த பூஜையை வச்சு 4 பேரை வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, அதாவது உங்களோட இடத்துக்கு, உங்களோட வீட்லேயோ, உங்களோட ஆஃபீஸோ, உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற ப்ளேஸோ சாய்பாபாவுக்கு உண்டான பூஜைகள் பண்ணி அந்த இடத்துல மக்களை இன்வைட் வர வச்சு அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது அவங்களுக்கு ஏதாவது பிரசாதம்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸில் நடக்கும். அது வந்து ரொம்ப மேஜிக் நடக்கிற மாதிரி ஒரு மிராக்குலஸ் வேல உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். அது ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல ஹாப்பியான விஷயங்கள் இந்த மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. அதாவது புதுசாக இந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்குமே நம்ம பண்ணால் அப்படின்னு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இந்த வேலைக்கு போனால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு வே வந்து கண்டுபிடிப்பீங்க. ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இத்தனை நாள் இருந்தவங்க அதெல்லாம் வந்து கண்டுபிடிப்பீங்க. இதனால் என்ன படிக்கலாம், எந்த ஃபீல்டில் நம்ம போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ இந்த டிஸ்கவரி வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புதுசாக டிஸ்கவரி பண்ணிடுவீங்க. இது வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணும். இதில் சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸோடவே நல்லா இருக்குது. எப்போவுமே இந்த உங்களோட இந்த மந்த்துக்கே சொல்கிறேன், இந்த ஹோல் மந்த்துக்கு நீங்கள் மீட் பண்ணுற ஒவ்வொரு பீப்புளுமே வந்து ஒரு ரீசனுக்காக தான் மீட் பண்ணுறீங்க. யாருமே வந்து ஒரு சும்மா மீட் பண்ணிட்டு போகல. அது வந்து நம்மளோட லைஃப்பில் சம்திங் நமக்கு வந்து டீச் பண்ணுறதுக்காக தான் அவங்க வர்றாங்க. இப்போ இந்த ரீசன்ட் டேஸில், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இந்த வரக்கூடிய மாதங்கள், இந்த டைம் பீரியடில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிற மக்கள் எல்லாமே உங்களோட லைஃப்பில் சம்திங் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. அது சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால சில மக்களோட என்ட்ரிலாம் உங்களோட லைஃப்பில் வந்திருக்கு. வரப்போது அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. அந்த கற்றுக்கிற விஷயங்கள் லைஃப்பில் வந்து நல்ல க்ரோத்தை தான் உண்டு பண்ணும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். இப்போ நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல கிஃப்டெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த
மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அழகான கிஃப்ட் வந்து யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுப்பாங்க. ஒரு கிஃப்ட்னு சொல்லி இதுதான் கிஃப்ட் அப்படின்னு கொடுக்கறது அப்படி கிடைச்சாலும் ஓகே, இல்லை வந்து உங்களுக்காக வந்து ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். இதில் வந்து சாய்பாபாவோட நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அந்த கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு. அதாவது வாவ் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி, எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கே அப்படின்ற மாதிரி, நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்ம சந்தோஷம் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸ், ஸ்வீட்டான சர்ப்ரைசஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இந்த மாதம் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல நம்பிக்கை மட்டும், பாபா மேலே நல்ல நம்பிக்கை வச்சு அப்படியே நீங்கள் வேண்டுனீங்கனாலே உங்களுக்கு போதும், நல்ல சேஞ்சஸ் இருக்கும். உங்களோட குழந்தைங்களோட லைஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவை. குருமார்கள் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பர்டிகுலர் குருமார்கள்னு யாராவது மைண்டில் வந்தாங்க அப்படின்னா அவங்க தான், இல்லை வந்து நீங்கள் சாய்பாபா வந்து ரொம்ப நல்ல குரு இவர் தான். ஸோ அவர் தான் நம்ம எல்லாருக்குமே குரு. அவர்கிட்ட இருந்த ஒரு ஹீலிங் எனர்ஜி தான் நம்ம எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவரை வந்து மனசார நினச்சி நம்பிக்கையோடு வேண்டுறப்ப உங்களுக்கு நல்ல பிளஸ்ஸிங்ஸை வந்து கொடுக்குறாரு. அவரோட டிவோட்டீஸை வந்து என்றைக்குமே அவர் ஏமாற்ற மாட்டார். கொஞ்சம் டிலே ஆனாலும் அந்த டிலே நம்மளோட நல்லதுக்கு தான். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த அவர்கிட்ட கேட்டாலும், இது நடக்கணும் நடக்கணும் நடந்தே தீரணும் அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். அது டிலே ஆகுனா அதுக்குண்டான காரணமும் இருக்கும். அது ஏன் டிலே ஆணுச்சு அப்படிங்கிறதோட ரீசனும் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓ இதனால தான் நமக்கு பாபா இவ்வளோ லேட்டாக கொடுத்தாரு விஷயத்த அப்படிங்கிறதும் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இதெல்லாம் வந்து எனக்கே நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. இந்த ஒரு கார்டோட மெசேஜ் வந்து என்னோடய லைஃப்லேயே வந்து அவ்வளோ அழகாக அப்ளை ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த கனெக்ஷன் பாபா கூட நம்ம டீப்பாக ஏற்படுத்துகிறப்போ அந்த மெசேஜஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி தான் வருது. ஸோ ஜஸ்ட் நம்பிக்கை மட்டும் மனசில் வச்சுட்டு நம்மளோட லைஃப் ஒரு நாள் மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருங்க, கண்டிப்பாக 100% வந்து மாறுது. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஓகே, நம்ம 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வந்து பாபா இன்டைரக்டாக கொடுத்துட்டே தான் இருக்காரு. நீங்கள் தான் கான்ஷியஸாக அதை நோட் பண்ணாமல் இருக்கீங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலி கனெக்டடு, டிவைன்லி கனெக்டட் பீப்புளெலாம் டக்குன்னு அந்த மெசேஜஸை கேட்ச் பண்ணிக்கிறீங்க. பட் நார்மலாக வேண்டுறீங்க, உங்களோட டே டு டே லைஃப்பில் பிஸியாக இருக்கீங்கன்னா அதை வந்து உங்களால் சென்ஸ் பண்ண முடியல. பாபா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே தான் இருக்காரு, நீங்கள் தான் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷனில் கன்ஃபியூஸ் ஆகி மறந்துடுறீங்க. பட் உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு கன்வே ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு வேலை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு வந்து இது கரெக்டாக தப்பான்னு பாபா மெசேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. சம்டைம்ஸ் வந்து உங்களோட ட்ரீமில் நிறைய விஷயங்கள் கன்வே ஆகும். நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இப்படி ஒரு கனவு வந்துச்சு, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி நீங்களே எந்திரிச்சு யோசித்து உட்காந்து பாருங்கள். அதுக்குண்டான ஆன்சர் அங்கேயே இருக்கும். ஏன்னா நீங்கள் வேண்ட உங்களோட வேண்டுதலுக்கு மெசேஜ் எல்லாம் கன்வே ஆகிட்டே தான் இருக்குது. நிறைய விதத்தில் கன்வே ஆகுது. ட்ரீமில் இல்லை வேறு யாராவது மக்கள் வந்து ஏதாவது இன்டைரக்டாக உங்கள்கிட்ட சொல்கிறது மூலயமா உங்களுக்கு அந்த மெசேஜ் கன்வே ஆகுது கரெக்டாக தப்பான்றது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ட்ரீமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து க்யூர் ஆகுது. இப்போ வந்து மென்டலி வந்து டிஸ்டர்ப்டான சோல்ஸாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் இந்த மந்த் நிறைய க்யூர் பண்ணுறாரு. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாபா சாண்டிங் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், சின்னதாக சிம்பிளாக ஓம் சாய்ராம்னு சொல்கிறது, அது சொல்கிற விதம் எப்படின்னா பாபா கிட்ட கொஞ்சம் ஒரு 4 ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு கேண்டில் வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து 108 சாண்ட் பண்ணுற ஜப மாலை இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி 108 பீட்ஸ் இருக்கிறது. எனிதிங் நீங்கள் கிறிஸ்டல் பீட்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ இங்கே கூட இருக்குமே கிறிஸ்டல் மாலாலாம் இருக்குல்ல, ஸோ கிறிஸ்டல் மாலா இல்லை வந்து ருத்ராட்சாவில் இருந்தாலும் சரி இல்லை லோட்டஸ் பீட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 108 பீட்ஸ் இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் அப்படியே
ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக மைண்டில் வர எந்த தாட்ஸுமே, நமக்கு அது நடக்குது இது நடக்குது எதுவுமே எல்லாத்தையும் மறந்துட்டு பாபா முன்னாடி உட்காந்து ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அவ்வளோதான், 108 தடவை அப்படியே சொல்லிகிட்டே இருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் வாய் விட்டு சொல்லுங்கள். ரொம்ப உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் க்யூர் ஆக போகுது, க்யூர் ஆகிக்கிட்டு இருக்குது, இன்னும் நல்லா க்யூர் ஆகி நல்ல சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ நமக்கு வந்து பாபா கூட டீப்பர் கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தணும். எல்லாம் உங்களுக்கு டீப்பர் கனெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த மெசேஜை கேட்ச் பண்ணாமல் மட்டும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள், உங்களுக்கு அருமையான மெசேஜஸ் வந்து கன்வே பண்ணிகிட்டே இருப்பார். இது பண்ணு, இது பண்ணாத, இது சரி இல்லை அப்படின்னு பாபா வந்து கைட் பண்ணுவார். அந்த கைடன்ஸ் இருந்தாலே போதும், லைஃப்பில் நல்ல க்ரோத் வந்து உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ட்ராவல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். அந்த குழப்ப நிலை வந்து மைண்டில் இருக்கிறத மட்டும் விட்டுருங்க, அந்த குழப்ப நிலை போயிட்டு நல்ல கிளாரிட்டிக்காக தான் இந்த 108 தடவை ஓம் சாய்ராம் சொல்ல சொல்கிறது. ஸோ நீங்கள் இதை சொல்லி பாருங்கள், இதுவே உங்களுக்கு லைஃப்பில் இன்னும் நல்ல ஆன்சர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஓகே, எல்லோரும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.